ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கோயில் கட்டியிருக்காரு ஒருத்தர். மதுரையை சேர்ந்த திருமகளை சேர்ந்த கார்த்திக் அப்படின்றவர் வந்து ரஜினிக்கு கோயில் கட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு பளிங்கு சிலை மாதிரி ஒரு கருங்கல் சிலை, அந்த பிளாக் கலர்ல இருக்கும்ல ஸ்டோன், அதுல வந்து ஒரு 2 அடி 2 அடி 3 அடிக்கு வந்து ஒரு சிலையை செஞ்சு அதற்கு வந்து கோயில் மாதிரியே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வந்து பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப இணையத்துல வந்து பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து சினிமாக்காரங்களை கோயில் கட்டுறது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே குஷ்புக்கு கோயில் கட்டினவங்க தான், பல விஷயங்கள் பண்ணவங்க தான். நான் வந்து அதாவது என்னன்னா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு ரசிகர். அவர் வந்து திருநின்றவூர்னு ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல வந்து பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு, அது பக்கத்துல வந்து ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமத்துல இன்னைக்கும் அந்த கிராமத்துல வந்து நத்தமேடுன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தை, அந்த கிராமத்துக்குள்ள இன்றளவும் ஒரு கோயில் ஒன்று இருக்கு அங்க, எம்ஜிஆருக்காக கட்டப்பட்ட கோயில். இதே மாதிரிதான் ஒரு பக்தர் தான் கட்டியிருப்பாரு அவரு. அவர் வந்து ரசிகர், தீவிர ரசிகர். எம்ஜிஆர்னா அவருக்கு அவ்வளவு உயிர். எம்ஜிஆர் மீது எம்ஜிஆர் சிலை, ஒரு பெரிய 6 பேரை சிலை ஒன்று உருவாக்கிட்டாரு. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க எப்படி வந்து ஒரு ஒரு சாதாரணமா இருக்கிற எல்லா கோயில்களையும் ஆகம விதிகளின்படி எப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரியான பண்டிகைகள் விஷயங்கள்லாம் வரும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்களோ, பௌர்ணமியாக இருக்கட்டும், பல்வேறு நாட்களில் விசேஷ நாட்கள் எல்லாம் எப்படிலாம் பூஜைகள் செய்யப்படுமோ, டிப்பிக்கலா ஒரு கோயில்ல என்ன பண்ணுவாங்களோ, இறைவனாக வழிபடுகிற கோயில்கள்ல பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த கோயில்ல வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்கான தேர் பவனி இருக்கும், அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய விசேஷ நாட்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க, ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. பல விஷயங்களை தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக அந்த ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அந்த கோயில் எல்லாம் போய் பார்த்துருக்கிறேன் முன்னாடி. நான் வந்து ஒரு நாளிதழில செய்தியாளராக இருக்கும் போது அதுக்காக அந்த வார இஷ்யூ பண்ணும் போது ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரிக்காக அந்த ஊருக்கு நான் போய் பார்த்து அது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் எடுத்து ஒரு கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அப்படி வந்து சிலை அமைக்கிறதுன்றது சர்வசாதாரணமா ரசிகர்கள் அதீத அன்புனால பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் பாத்தீங்கன்னா, அவன் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த இவர் வந்து ரொம்ப அதீத அன்பு ஜாஸ்தியானவுடனே, இவர் முன்னாடி எல்லாம் போட்டோ வச்சிருப்பாங்க, இன்னைக்கு கூட ரசிகர்கள் எல்லா ரசிகர் ரஜினி சொல்ல வரல, எல்லா ரசிகருடைய அஜித்தா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், நான் வந்து பசும்பொன் தேவர் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படத்துக்காக அது முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்த இயக்குனர் தான் நான், ஆவணப்பட இயக்குனர். அதுக்காக நான் வந்து பல ஊர்களுக்கு கிராமங்கள் தோறும் மதுரையில பல்வேறு கிராமங்களுக்குள்ள போயிருந்தேன். அப்ப நிறைய குக் கிராமங்கள் எல்லாம் போகும்போது 2 பேர் போட்டோ அங்க பார்த்தேன், 2 நடிகர்கள். அதாவது நான் வந்து போன வேலையே என்னன்னா, அங்க வந்து முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை சம்பந்தமான பல்வேறு விஷயங்களையும் டாக்குமெண்ட்டும் பல்வேறு ஆவணங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் திரட்டுவதற்காக கிராம கிராமமா போயிருந்தோம். அப்ப நான் அந்த குக் கிராமங்கள் எல்லாம் போகும்போது பல வீடுகள்ல 2 நடிகர்களுடைய போட்டோவை பார்க்க முடிஞ்சது. இங்க இருக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து ரஜினிகாந்தோ ஒரு அஜித்தோ இல்ல விஜயோ இப்படி எம்ஜிஆரோ அப்படிலாம் பாக்கல. நான் பார்த்த 2 நடிகர்கள் யாருன்னா, ஒண்ணு முத்துராமன், இன்னொன்னு கார்த்திக். மதுரையில பல கிராமங்கள்ல நான் சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு அவங்க ரொம்பவே பிடிச்சி முத்துராமனை, கார்த்திக் கூட சில இடங்கள் இல்லாத முத்துராமன் வந்து அங்க ரொம்பவே இடம் பிடிச்சிருந்தாரு. நான் குறிப்பா தேவர் தொடர்பான பல வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அங்க முத்துராமன் வந்து அந்த நடிகருடைய போட்டோ அங்க இருந்திருக்கும், கார்த்தி போட்டோ இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க சாதி ரீதியா யோசித்தா நான் அது பொறுப்பு கிடையாது, இதை நான் பார்த்திருக்கிறாங்க. சோ அதனால அதீத அன்பு அப்படின்றது வந்து நிச்சயமா நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து சினிமாக்காரங்க மேல பயங்கரமா பாசம் இருப்பாங்க. அவர்களுக்கு செய்ய என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் அங்க செய்வாங்க. அது நம்ம வீட்டுல ஒரு பையனாவே வந்து பாத்துப்பாங்க பல பேரை. அப்படிதான் இன்னைக்கு பல பேரும் நம்ம வீட்டு பிள்ளைன்னு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப எல்லாமே என்ன பண்ணாலும் இந்த சிலை விவகாரம் வந்து இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுது. அவரு ஆசை இது வரைக்கும் ரஜினியை நேரிலேயே பார்க்கலையா. இப்ப ரஜினிகாந்த் வந்து 170வது படத்தோட ஷூட்டிங்ல மும்பைல பிஸியா இருக்காரு. இப்ப இந்த தகவல் வந்து இப்பதான் இணையத்துல வந்து தீயா பரவுது. ஒரு முக்கியமான ஒரு சேனல் வந்து அதை வந்து பெருசா அது ஒரு பெரிய விஷயமா காமிச்சிட்டாங்க. இப்போ அவர் காதுக்கு கவனத்துக்கு கண்டிப்பா போயிட்டு இருக்கோம். ஒருவேளை ரஜினி அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? ஏன்னா வந்து சில பேரும் வந்து இந்த மாதிரி வந்து சிலைகள் வைப்பதை, அது கோயிலா வழிபடுவதை, இறைவன் போலவே நினைச்சு பல்வேறு அபிஷேகங்கள் பண்ணதை வந்து மனிதர்கள் விரும்புவதில்லை. இப்ப ரஜினி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். அவர் இதை எப்படி அனுமதிப்பாரா, இல்லைனா அது வந்து வேண்டாம்னு சொல்லி வந்து மறுப்பாரா அப்படின்றத அவர் இங்க சென்னைக்கு திரும்பின பிறகு அவர் என்ன முடிவு எடுக்கிறார்னு பார்த்துதான் நம்ம அது தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த ஆன்மீக பயணத்துல நான் பாக்குற வரைக்கும், சின்னவங்களா இருந்தா கூட நான் ஆன்மீகவாதியா இருந்தா காலில் விழுவேன் சொல்லக்கூடியவர், கண்டிப்பாக தன்னை கடவுளாக இல்ல தனக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா நிச்சயமா அது வேண்டாம் தம்பி, அது வேண்டாம் என்று மறுப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவர் என்ன அங்கிருந்து வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரு, இதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது அப்படின்றத. இதுக்கு இடையிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நம்ம வந்து சினிமாக்காரங்களுக்கு செலவு வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா. சினிமாவில
கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி மிகப்பெரிய பேரும் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் அடைந்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருக்கும் இது மாதிரி வந்து அவர் இருக்கும் போதே ஒரு செலவு ஒன்று வச்சாங்க. அந்த சிலையை அண்ணா சாலையில கொண்டு வந்து அந்த ஸ்பென்சருக்கு ஏத்த மாதிரி அந்த சிலையை வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப காலம் அந்த சிலை இருந்துச்சு, ரொம்ப நாட்கள். இடையில ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா சிலையை அழித்து உடைக்கப்படுது. உடைக்கப்பட்ட பிறகு அந்த பீடம் அப்படியே வந்து ரொம்ப நாள் அது வந்து திரும்ப அந்த சிலை கட்டி அமைக்கப்படாம திரும்பி ஒரு புது சிலை வைக்காமே அப்படியே கிடப்பிலே இருந்துச்சு. அந்த பீரியட்ல அவரே அந்த சிலையை உடைச்சிட்ட பிறகு வைக்கும் போதே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா வச்ச பிறகு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த விதமான திரும்ப பண்ணவே இல்லை, உடைச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அது மீண்டும் அது வைப்பதற்கான எந்த முயற்சியும் கருணாநிதி இருக்கும் போதே சொல்றேன், கருணாநிதி இருக்கும் போதே இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் இப்ப வந்து மீண்டும் அந்த இடத்துல வந்து கட்டி அமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். இது மாதிரி சிலைகள் வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதை நடிகர்கள் ஏத்துக்கிறாங்களா, நடிகைகள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும். சமீபத்துல கூட குஷ்புக்கு கோயில் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கோயில் எங்க இருக்கு என்ன ஏதுன்னா அதுக்கு அதிகாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் அப்போ பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து காணாம போயிடுச்சு. இப்ப குஷ்புக்கு கோயில் கட்டிருக்காங்களான்னு கேட்டா கட்டினவுடனே வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியல, நான் ஏதோ பிரம்மையில இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்ப அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்ப நடிகையா இருந்தாங்க, இப்ப அரசியல்வாதியா நம்ம களத்துல இறங்கிட்டோன்னு எங்க இருக்கிறாங்கன்னு நீங்களே பாத்துக்க வேண்டியதுதான். யார் இந்த நாட்டுக்காக நல்லது பண்றாங்க, யார் இந்த நாட்டுக்காக ஒரு விஷயங்கள் பண்றாங்கன்றத தாண்டி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற எங்கே போய் உட்காந்துக்கிட்டு பல விஷயங்களை அமைதியாகத்துட்டு இருக்காங்க. பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாங்க. இது எல்லாமே அவர்கள் மீதான பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. எனிவே எப்படி இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நம்ம ரசிகர்கள் கோயில் கட்டுறதோ செலவிக்கிறதோ புதுசில்லை. இது வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த சிலை விஷயத்தை இதை கடவுளா தன்னை பாவிக்கிற விஷயத்துல நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றதான் நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பாத்துட்டு இருக்கிற விஷயத்துல. சோ நான் ரசிகர் இல்லைன்றத திரும்ப திரும்ப பல முறை சொன்னாலும் பாத்துட்டு இருக்க பல பேர் கமெண்ட் என்ன போடுறீங்கன்னா நீங்க ரஜினி ரசிகன்னு போடுறீங்க. நான் பத்திரிகையாளன், ரசிகன் கிடையாது. எங்க என்ன நடந்தாலும் அதை சுட்டி காட்டுற வேலை மட்டும் தான் நம்மளுது. சோ அதைத்தான் நம்ம இப்ப செய்யறோம். எனவே இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியில பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லியோவுடைய அந்த மிரட்டலும் உருட்டலும், ஒரு பக்கம் வசூல் உருட்டலும் வந்து மிரட்டலும் ஒரு பக்கம், அப்புறம் வந்து சிலை விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தமிழ் சினிமாவை மறக்கடிக்கப்படாம பரபரப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.